அப்போது இதுக்காகத்தான் மதிய உணவு திட்டம் காமராஜால் கொண்டு வரப்பட்டது. இப்போ அதை ஆல்டர் பண்ணி ஓட்டு வாங்குவதற்கு ஸ்டாலின் காலையிலே சாப்பாடு போடுறாரு. இது அவனால் பொறுத்து கொள்ள முடியல. யாரால? தினமலத்தால் பொறுத்து கொள்ள முடியல. கோவை ஈசா மையம் ஒரு ராமஜென்ம பூமியை போல மிகப்பெரிய அரசியல். திமுக இது எதிர்ப்பு அரசியல். பின்னணியில் யார்? தினமலம். தினமலத்துக்கான ஆர்எஸ்எஸ் கும்பல். இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு வகையான கல்விக் கொள்கை இருக்குது. ஒன்று கான்வென்ட்டுக்கு ஷூ போட்டு போகிற கும்பல், ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு போகிற பழைய டவுசரு, பழைய சட்டை, இப்போ சிலேட்டு புத்தகம், அதில் சாப்பாடு தட்டு, இப்படி ஒரு ஜெனரேஷன் இருக்குது. ரெண்டு பேர் திராவிட இயக்கம் தான் உருவாக்கியிருக்கு. இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வேறு தொழில் பண்ணக்கூடாது. என்ன தொழில் பண்ணணும்? குலக்கல்வி. நீங்கள் கொப்பை பாட்டை மட்டும் என்ன செஞ்சால் அதானே செய்யணும். அதுக்கு தான் லோன். இல்லைங்க எனக்கு பணம் கொடுங்க, நான் போய் ஐடி ஒரு நாலு கம்ப்யூட்டர் வாங்கி வைக்க போகிறேன், அது 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 தரமாட்டான். சமூகம் அடிமையாகவே இருக்கணும். அதாவது நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, சனாதனம் சனாதனம் சனாதனம். என்னடா சனாதனம்? சனாதனம்னா அடிமையாக இருக்கு. நான் மேல் ஜாதி, நான் அதுக்கு மேலே உள்ள ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ எனக்கு அடிமையாக இரு. இந்த தினமலம் திருவனந்தபுரம், நாகர்கோவில், மதுரை, சென்னை வந்து இன்றைக்கி 10 எடிஷன் இருக்குது. 10 எடிஷனில் 10 லட்சம் பேப்பர் விற்குது. 10 லட்சம் பேப்பரும் விஷத்தை தான் தடவுறான். இவனுக்கு அறிவு இருந்தால் ஒரு இன்றைக்கி முஸ்லீம் எவனும் வாங்குறதே இல்லை சார். இந்த எந்த கிறித்தவனும் வாங்குவதே இல்லை. எந்த தலித்து தொடர்றதே இல்லை. எதை? தினமலத்தை தொடுவதே இல்லை. மீன் பிடிக்கிற சமூகத்திலிருந்து ஒரு ஒரு இளைஞன் வழக்கறிஞர் மாதிரி, நீங்கள் பார்ப்பனர்கள் மட்டுமே வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துட்டானா, என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், மீன் நாத்து அடிக்குதான், கவுச்சி நாத்து அடிக்குது, மீன் விற்கிற வண்டாட்டா போட்டுக்குங்கிறான். நீ தேசிய ஏமாறாதா? எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ரிசர்வேஷனே வேண்டாங்கிறாரு. யார் யார் பேச்சு கேட்டது? மூணு பாப்பான பேச்சு கேட்டு. இது தினமலை இந்த ஒரு தலைப்பு செய்தி, இந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி போட்டதுக்கு காரணம் வந்து அதிமுக கூட இருக்கலாம்ல, தினமலன்னு அது எப்படி சொல்ல முடியும்? அம்பேத்கர் என்ன மெடிக்கல் டாக்டர், அவரோட பிஹெச்டி டாக்டர், அவர் பொருளாதார மேதை. அப்போ பொருளாதார மேதைக்கும் மருத்துவ மேதைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆள் தான் எம்ஜிஆர். தினமலத்தை வளர்த்து விட்டது யாரு? எம்ஜிஆர் தான். ஏன் எம்ஜிஆர்? அப்ப பார்ட்னருக்கு அவரு ஆதரவு கொடுத்துருக்க. ஆதரவு தான். அதாவது எம்ஜிஆரை பொறுத்தவரை ஏன் பழனி பாபா சண்டை போட்டு வெளியே போறாரு? பழனி பாபா என்னுடைய நண்பன், ஏன் சண்டை போட்டு வெளியே போறாருன்னா, எம்ஜிஆரை ஹண்டை பாப்பான், ஷோ பாப்பான், தமிழ் இதையும் பேசுகிறது மணிய, மூணு பாப்பா பயணிகள் சேர்ந்து தினமலர் கூட தினமலரை வந்து கை கொடுத்து எம்ஜிஆர் கை கொடுத்ததுக்கு காரணம் வந்து பார்ட்னர்களை ஆதரிக்கிறதுக்காகவா இல்ல திமுக எதிர்க்கிறதுக்காக? திமுகவை எதிர்ப்பதற்காக. அதை தவிர்க்க முடியாமல் இந்த பார்ப்பனர்கள் யார கையில் எடுத்துட்டான்? எம்ஜிஆரை கையில் எடுத்துட்டான். அதான் பழனிபாபா சண்டை போட்டு வெளியே வர. பழனிபாபா கண்ண எம்ஜிஆர் கண்ண பங்கு தகராறா, வாய்க்க தகராறா, வரப்பு தகராறா? யோ உன்னை ஏமாத்துறானுங்க, உன்னை ஏமாத்துறானுங்க, நீ தேசிய ஏமாறாதா? எம்ஜிஆர் என்ன பண்றாரு, ரிசர்வேஷனே வேண்டாங்கிறாரு. யார் யார் பேச்சு கேட்டது? மூணு பாப்பான பேச்சு கேட்டு. ரிசர்வேஷனை வேண்டாம். நீங்கள் பொருளாதார அடிப்படையில் அவன் தலி எம்ஜிஆரே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எம்ஜிஆரே நீங்கள் ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதாவது படி கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சிக்கு எவ்வளோ கொடு, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ கொடு, பிற்படுத்தப்பட்ட கூட கொடுங்க. இதை வேண்டாங்கிறார் எம்ஜிஆர். யார் சொன்னது? இந்த தினமலம் ஹண்டே. அப்போ தினமலத்துக்கு வந்து அதிமுக வந்து இன்னும் ஆதரவு தந்துட்டு, ஆதரவு எப்பவுமே ஆதரவு, தினமலத்துக்கு எப்பவுமே ஆதரவு. எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் தான் 10 எடிஷன் தினத்தந்திக்கு போட்டியா. அப்போ இது தினமலை இந்த ஒரு தலைப்பு செய்தி, இந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி போட்டதுக்கு காரணம் வந்து அதிமுக கூட இருக்கலாம்ல, தினமலன்னு அது எப்படி சொல்ல முடியும்? இல்லை அதிமுகவுக்கு அங்கே எடப்பாடிக்கு அறிவே இல்லை. எடப்பாடி மாதிரி ஒரு அடிமை உலகத்திலே பார்க்க முடியாது. எடப்பாடிக்கு பிஜேபிக்கு துண்டு விரித்து படுத்துட்டு ஆட்சி வந்தால் சரி, 1,00,000 கோடி திருடுனா சரி, இவர் தங்கமணி வேலுமணி இவனுக்கெல்லாம் ஊர்ல எழுது ஆடு மேய்க்கிற கூட லாய்க்கு இல்லாத பயிலுங்க. ஆனால் எவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்கான்?
100,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கா. இதுதான் அவர்களுக்கு அரசியல், இதுதான் கொள்கை. நீங்கள் ஆளுக்கு 2,000 கொடுத்தா 200 கொடுத்த ஓடு போட்டுருவோம் அந்த முட்டா பயலுங்க. அப்போ இவனுக்கு பணத்தை கொடுக்க வேண்டியது, அதை திருட வேண்டியது, இதுதான் அரசியலே. எடப்பாடிக்கு அரசியல்லாம் தெரியாது. எடப்பாடி என்ன தெரியும், வெள்ளமண்டி அரசியல் தான் தெரியும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா காலில் உளுந்து கிடப்பார், காலு கிடைக்கல, சசிகலா காலில் உளுந்து கிடந்தார், இப்போ யார் காலில் உளுந்து கிடக்கிறாரு, எடப்பாடி காலில் உளுந்து கிடக்கிறார். அவருக்கு என்ன அரசியல் இருக்க போகுது? எடப்பாடியை பொறுத்தவரை முதலமைச்சர் நாற்காலி என்பது தூக்கி உட்கார வச்ச சீட்டு. அந்த சீட்டில் உட்கார்ந்து டெல்லிக்கு சீக்கிரம் ஐயா என்ன சொல்லி அதை கேட்குறேன். நாம் முதலமைச்சராக இருக்கணும். என்கிட்ட இருக்கிற பூரா அலிபாபா 30 திருடர்களும் போல எல்லாம் திருடிக்கணும், சர்வீஸ் செட்டில் ஆகிக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே வழக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் கேதன் தேசாயான விஜயபாஸ்கர் மேலே 89 கோடி ஊழல் பண்ணி தான் வழக்கு இருக்கு, ஒன்றுமே நடக்கலையே. அப்போது பிஜேபிக்கு நீங்கள் பல்லக்கு தூக்குவதன் மூலம் தன்னை அரசியல், இது அரசியல். இதை தாண்டி அரசியல் யாருக்கு? எடப்பாடிக்கு தெரியாது. எடப்பாடிக்கு கருணாநிதியை பொறுத்தவரை சூது சதி, அது இது இது ஒரு அரசியல். கருணாநிதிக்கு அரசியல் இது, எடப்பாடிக்கு அரசியல் இது. அப்போது தினமலம் வளர வளர எம்ஜிஆருடைய வளர்ச்சியில் பாதி தினமலத்துடைய வளர்ச்சி 10 எடிஷன். ஏன்னா தினத்தந்தி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தினத்தந்தி வந்து கருணாநிதி எதிர்ப்பாளர், கருணாநிதி சாரி கருணாநிதி ஆதரவாளர், எம்ஜிஆர் எதிர்ப்பாளர். அதனால் எம்ஜிஆர் கட்சி என்ன பண்ணா கேட்டிங்கன்னா, அதுக்கு எம்ஜிஆர் கட்சியும் எழுத மாட்டான், விசில் அடித்தான் குஞ்சுகள் எழுதுவான். யார்? நீங்கள் தினத்தந்தி. அப்போ தினத்தந்தியை கார்னர் பண்ணுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் தினமலம். யாரால? எம்ஜிஆரால் பாதுகாக்கப்பட்டு பல கோடி ரூபா லோன் கொடுத்து இடம் கொடுத்து எல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்போ எம்ஜிஆருக்கு இது சனாதனம், இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸு, இது பிற்போக்குத்தனம், அதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியாது. எம்ஜிஆருக்கு தெரியாது. இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் அரசியலை முழுமையாக தெரிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெரியார், அண்ணா, கருணாநிதி. எம்ஜிஆருக்கு ஆர்எஸ்எஸ் அரசியலே தெரியாது. அதனால் எம்ஜிஆரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இவ்வளோ பெரிய வளர்ச்சி வருவதற்கு காரணம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் தான். தெரியாமலே இத்தனை வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஆமாம், எம்ஜிஆருக்கு தெரியாது. எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர், ஒரு கலைஞன், நல்ல மனிதன், நல்ல மனிதன். அவர் அதுதானே தவிர டீப்பான அரசியல் தெரியாது. அவர் சொல்கிறார், மருத்துவர்கள் சங்க மாநாடு எம்பிபிஎஸ் டாக்டர்கள்லாம் வந்து கலந்துக்கிறான், அதில் எம்ஜிஆர் இப்போ மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மாநாடு, அதை சொல்கிறார். நீங்கள்லாம் டாக்டர் அம்பேத்கரை போல சிறந்த வைத்தியம் பண்ணுங்கிறார். அம்பேத்கர் என்ன மெடிக்கல் டாக்டர், அவர் அவரோட பிஹெச்டி டாக்டர், அவர் பொருளாதார மேதை. அப்போது பொருளாதார மேதைக்கும் மருத்துவ மேதைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆள் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பொறுத்தவரை கருணாநிதி வெறுக்கக்கூடிய மக்கள், கருணாநிதியை புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தலைவன் எம்ஜிஆர். நீங்கள் எம்ஜிஆர் இல்லைன்னா கருணாநிதியிலிருந்து நாட்டை காப்பாற்ற முடியாமே போயிருக்கும். கருணாநிதியிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியாமே போயிருக்கும். அதுக்காகத்தான் எம்ஜிஆரை மக்கள் கண்டுபிடிச்சான். எம்ஜிஆரை கண்டுபிடிச்ச மக்கள் ஆர்எஸ்எஸ் தினம் மலத்தை பொறுத்தவரை எம்ஜிஆரை தூக்கிட்டாங்க. கருணாநிதி எதுக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அதான் அரசியல். அதற்கு பின்னாடி எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி நீங்கள் ஜெயலலிதா பார்ப்பன பெண், பார்ப்பன பெண்ணை இந்த தினமலர் சோ துக்கள் சோ அத்தனை பேரும் தூக்கிட்டான். தூக்கிட்டு நீங்கள் முடிந்தவரை அரசியலில் சசிகலா தலையிடுவதே இல்லை. ஜெயலலிதா எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, பணம் 500,000 கோடி திருடுவதற்கு, 500,000 கோடி கொள்ளையடிப்பதற்கு. அரசியல் ரீதியாக இதை ஆர்எஸ்எஸ் கும்பல் பயன்படுத்திக்குவான். அப்படி தான் ஈழப் பிரச்சனையெல்லாம், ஈழப் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளெல்லாம் ஜெயலலிதாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஈழத்துக்கு எதிராக மாற்றியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தினமலம் கும்பல் தான். அப்போது தினமலம் கும்பல் தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்கள்கிட்டையும் ஈஸியாக போய் ரீச் ஆனது எம்ஜிஆர் காலத்தில் தான். 10 எடிஷன், ஏறக்குறைய 10 எடிஷனுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தினத்தந்திக்கு போட்டியாக எல்லா பக்கமும் ஊடுருவிட்டான். ஊடுருவி நஞ்சை மட்டுமே விதைக்க, திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருப்பது, திமுகவுக்கு எதிராக இருப்பது, இதுதான் பாலிசி. அப்போ அதிமுகக்காரன் அதை ஆதரிக்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன் அதை ஆதரிக்கிறான், பிஜேபிக்காரன் இதை ஆதரிக்கிறான், இவன் சிறுபான்மை மக்களை எதிர்க்கிறான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அரசியல் தான், ஒன்று ஆர்எஸ்எஸ் அரசியல், ஒன்று திராவிட இயக்க அரசியல். ரெண்டு அணி தான், எத்தனை கட்சி இருந்தாலும் 2 அணி தான் இருப்பான். அப்போது ஆர்எஸ்எஸ் அணியில் தான் தினமலம் தலைமை தாங்கிறான். இது நீங்கள் டிவியாக இருந்தாலும் சரி, அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், அரசியல் எல்லாமே தீர்மானிக்கிறது எது? நீங்கள் ஒருவன் தினமலத்தை வந்து தொடர்ச்சியாக படித்தான்னா இந்த இனத்தினுடைய எதிரியாக மாறிடும். தமிழனே படித்தாலும் தமிழ் இனத்தினுடைய எதிரியாக. இப்போ இதுக்கு இந்த எதிர்ப்பு பெருசாக இல்லையே. கேரளாவாக இருந்தால் இந்த எதிர்ப்பு இல்லாமல் தீயை வச்சு விட்டான்னு சொல்கிறேன். ஆதரித்து அறிக்கை விட்டது, ஆதரித்து
அறிக்கை, அதாவது மலையாளிகளுக்கு எதிராக தமிழனுக்கு ஆதரவாக மார்ஷல் நேசமணி நீங்கள் கேரளாவில் தமிழ்நாடு பகுதி பூரா இணைச்சிக்கிட்டாங்க, அதை மீண்டும் தமிழருக்கு கொடுக்கணும், தேவிகுளம் பேர்மேடு போன்ற பகுதியெல்லாம். இந்த கட்டுரை வந்ததுக்காக தான் தின மலம் எரிக்கப்பட்டது கர்நாடகாவில். இங்கே எத்தனை தடவை எரிக்கிறது, எத்தனை செய்தி வருது இங்கே தமிழனுக்கு எதிராக, எத்தனை செய்தி வருது. ஆனால் இங்கே தமிழன் பூரா எப்படி இருக்கான், இங்கே செட்டியாரா முதலியாரா நாடாரா பிள்ளைமாரா தலித்தா இருக்கிறதுனால, ஆர்எஸ்எஸ் அரசியலை பிஜேபி அரசியலை தினமலம் சொல்லுகிற அரசியலை அவனால் புரிந்து கொள்ள முடியல. இதை 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 மடைமாற்றி இதில் 100% பங்கு யாருக்கு இருக்குன்னா திமுக தான் இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் இவன் அரசியல் ரீதியாக கல்வி ரீதியாக ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறானோ அதையே கருணாநிதி நினைக்கிறாரு. என்ன காரணம், எப்படி என்ன என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா, ஓராசிரியர் பள்ளி தமிழ்நாட்டில் 10,000 பள்ளியை கருணாநிதி மெயின்டைன் பண்ணுறாரு. இது யார் விரும்புகிறா, தினமலமும் விரும்புது, தினமலம் சார்ந்த பார்ப்பன கும்பலும் விரும்புது. கருணாநிதி அதை செய்கிறார். கருணாநிதி ஏன் செய்கிறாருன்னா, இவனுக்கு அறிவு வந்தால் நம்ம ஓட்டு போட மாட்டான், இவனுக்கு அரசியல் செஞ்சால் நம்ம ஓட்டு போட மாட்டான், இவன் கல்வி அதாவது இந்து மதம் செய்கிற அயோக்கியத்தனத்தை கல்வி இருந்தால் எதிர்ப்பான், அது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. கருணாநிதியுடைய கொள்கை என்ன, அறிவு வந்தால் நமக்கு ஓட்டு போட மாட்டான், ரெண்டு ஒன்று தானே. ஆர்எஸ்எஸ் 1000 வருடம் செய்த அயோக்கியத்தனத்தை கருணாநிதி திராவிட இயக்கங்கள் பேரில் கருணாநிதி வீரமணி அண்ணாத்தோட இந்த மோசடி கும்பல் 50 வருஷத்தில் அடித்து முடிச்சுட்டான். அடித்து முடித்த பிறகு கடைசியில் எங்கே வந்து நிற்கிது, சேலம் பள்ளிக்கூடத்தில் வந்து நிற்கிது. இதுக்கு யார் விதை போட்டவர், யார், கருணாநிதி தான், அண்ணாத்தோட தான். பெரியார் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல, பெரியார் கடைசி வரை சமரசமே செய்து கொள்ளலை. நான் இந்த விஷயத்தை பேசி இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டால், ஜக்கி வாசுதேவ் நீங்கள் அங்கே ஜெகத்குரு ஜக்கி என்ன பண்ணுறான், 109 ஏக்கர் ஆதி யோகி சிலை ஆசிரமம், இதை எந்த அரசாங்கத்தையும் கேட்காமல், நகர்ப்புற கட்டமைப்பே கேட்காமல், நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கேட்காமல், கலெக்டர் யாரையுமே கேட்கல, எத்தனை ஏக்கரா, 109 ஏக்கரா ஆசிரமம் கட்டியிருக்கான், 100 ஏக்கரா ஆதி யோகி சிவன் கட்டியிருக்கிறான். இப்போ கோர்ட்டு இடிக்க சொல்லிடுச்சு, யார் இடிப்பா, இங்கே ஒரு பாபர் மசூதி உருவாயிரும், எல்லா டெல்லியிலுக்கு அகோலி ஊராக வந்துடுவான், சாவியார் ஊரா சூழாயத்தோடு வந்துடுவான், திமுக அரசாங்கம் கவிழ்க்கப்படும், திமுக அரசாங்கம் கவிழ்க்கப்படும். ஏன்னா ஆதி யோகி சிவனை போய் இடிக்கிறான், சர்ச்சை இடிப்பானா, பள்ளிவாசல் இடிப்பானா ஸ்டாலின்னு அப்போ கேட்கும்போது என்ன ஆகும், கோவை ஈசா மையம் ஒரு ராமஜென்ம பூமியை போல மிகப்பெரிய அரசியல், திமுக இது எதிர்ப்பு அரசியல், பின்னணியில் யார், தினமலம், தினமலத்துக்கான ஆர்எஸ்எஸ் கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல். அப்போ திமுக எங்கே நெருக்கடி இருக்குன்னு பாருங்கள், திமுகவுக்கு எங்கே நெருக்கடி இருக்குன்னு பாருங்கள், ஏன் அவாள் இவாள் எப்படி பவர் சென்டராக இருக்கான், அந்த தைரியம் தான் இந்த மாணவனுக்கு நீங்கள் உணவு போட்டதால் பொறுத்துக்க முடியல. எனவே இப்போ பள்ளிக்கூடம் வந்துடுவான், கண்டிப்பாக பள்ளிக்கூடம் வந்துடுவான். இப்போ தமிழ்நாட்டில் 2 வகையான கல்விக் கொள்கை இருக்குது, ஒன்று கான்வென்ட் ஷூ போட்டு போகிற கும்பல், ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு போகிற பழைய டவுசரு பழைய சட்டை இப்போ சிலேட்டு புத்தகம் அதில் சாப்பாடு தட்டு, இப்படி ஒரு ஜெனரேஷன் இருக்குது. ரெண்டுமே திராவிட இயக்கம் தான் உருவாக்கியிருக்கு, ரெண்டுமே திமுக அண்ணாத்துறை கும்பல் தான் உருவாக்கியிருக்கு. ஒரு பக்கம் பணம் இருக்கிறவன் எப்படி வர்றான், காரில் வர்றான் எல்கேஜிக்கு, நீங்கள் ரஜினியுடைய ஆசிரம ஸ்கூலில் எல்கேஜி அட்மிஷன் 5 லட்சம் ரூபா எங்கள் சீட்டு கிடைக்கல, எல்கேஜி அட்மிஷன் கல்வி. அப்போ காமராஜர் தான் என்ன பண்ணார், ஒருத்தர் நல்ல சட்டை போட்டு வர்றான், ஒருத்தர் அழுக்கு சட்டை போட்டு வர்றான், யூனிஃபார்மை கொண்டு வந்தவன் யார், காமராஜ். அதில் மட்டும் பெரிய வித்தியாசம் இருந்த மாதிரி இல்லையே, அந்த யூனிஃபார்ம்ல கூட பெரிய வித்தியாசம் இருந்த மாதிரி இல்லையே, என்னதான் ஒரே யூனிஃபார்ம் வந்தாலும் கான்வென்ட்ல ஒரு யூனிஃபார்ம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம்னு இது ஒரு மாதிரி கந்த குளமாக. இல்லை நான் சொல்வது 50 வருஷ கதையை சொல்கிறேன், நீ இன்னைக்கு சொல்கிறீங்க 50 வருஷ கதையை சொல்கிறேன். அன்னைக்கு வசதியான வீட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வருவான், பள்ளிக்கூடம் வர்றதே குறைவு, எப்படி வருவான், பழம் பழன் வருவான், மாடு மேய்க்கிற வீட்டு பையன் எப்படி வருவான், எப்படி வருவான், எப்படிங்க வருவான், அதான் கந்தகுலமாக வருவான். அப்போ படிக்கிறவனுக்கு ஈகோ வருமா இல்லையா,
தலிவுக்காரரா அப்படிங்குவான். இதை 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 ஒழித்தவன் யார்? கர்ம வீரன் காமராஜ். ஏன் எல்லாரும் நான் படிக்கிற காலத்தில் காக்கி டவுசர் வெள்ளை சட்டை இதுதான். ஒருத்தர் பட்டு சட்டை போட்டு வருவான், ஒருத்தர் பழைய சட்டை போட்டு வருவான். அவன் படிக்க முடியுமா? அவன் அதை சட்டையே பார்த்துட்ருப்பான். இப்போ இல்லாது, நீங்கள் சொல்கிற கதை இப்போ, நான் சொல்ல 50 வருஷத்துக்கு முந்தி. எனக்கு 63 வயசு, நான் 5வது படிக்கும்போது எனக்கு என்ன வயசு? 10 வயசு. அப்போ பல வசையான வீட்டு போய் எப்படி வருவான்? டெய்லி புது சட்டை போட்டு வருவான், கலர் கலராக சட்டை போட்டு வருவான். இதை பார்த்த காமராஜர் என்ன பண்ணார்? எல்லாரும் ஒரே சட்டை போ, ஒரே சட்டை டவுசர் இருந்தார். நீங்கள் சொல்கிறது இப்போ, நான் சொல்கிறது அப்போ. அப்போ அந்த வேறுபாடை உடைச்சது யார்? காமராஜ் தான். மத்தியான சாப்பாடு போட்டது யார்? காமராஜ் தான். 1000 வருஷமாக இவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, 1000 வருடமாக இவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ராஜ் சேர சோழ பாண்டிய காலத்தோடு இவனுக்கு கல்வியே கிடையாது. 1000 வருட காலமாக கல்வி மறுக்கப்பட்டவனுக்கு 1000 வருடம் கழித்து காமராஜ் வந்து அப்படி பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தான். காமராஜும் ரயில்வே ட்ராக்கில் நிற்கிறாரு, ரயில் போயிட்டுருக்கு, கார் போக முடியல, நிற்குது. தூரமாக பார்க்குற ஒரு பையன் பள்ளிக்கூடம் போகிற வயசில் மாடு மேய்ச்சிட்ருக்கான். அவனுக்கு ஆளை விட்டு கூப்பிடுறாரு, வர்றான். ஏண்டா மாடு மேய்க்கிற? மாடு மேய்க்கலன்னா யார் சோறு போடுவான்? 7 வயசு பையன் யார்கிட்ட கேட்குறான்? காமராஜர்கிட்ட கேட்க. காமராஜ் 7 அடி இருப்பார், ஜெய்ஜாண்டிக்கு உடம்பு. ஆமாம், முதலமைச்சர். முதலமைச்சர் போய் 7 வயசு பையன் கேட்குறான். எப்படி கேட்குறான்? கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி கேட்குறான். ஏண்டா ஒப்பை ஜோ? எங்கள் அப்பன் காலையிலே எங்கள் அப்பனை அதால் வேலைக்கு போயிட்டாங்க சோத்தை போட்டுட்டு. மத்தியானம் சோத்து முதலாளி வீட்டு மாடு மேய்ச்சிட்டு போனால் முதலாளி வீட்டு சோறு போட்டுருவாங்க. எங்கள் அப்பா எப்போ வருவோம்? ராத்திரி தான் வருவான். அன்றைக்கெல்லாம் காலையில் சங்குதும் போது வேலைக்கு போயிடணும். எத்தனை மணிக்கு சங்குதுவான்? 4 மணிக்கு சங்குதுவான். ஏன் இருக்காதே வீட்டுக்கு வரணும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? சோறு, மத்தியானம் சோறு. அப்போது இதுக்காகத்தான் மதிய உணவு திட்டம் காமராஜால் கொண்டு வரப்பட்டது. இப்போ அதை ஆல்டர் பண்ணி ஓட்டு வாங்குவதற்கு ஸ்டாலின் காலையிலே சாப்பாடு போடுறாரு. இதை அவனால் பொறுத்துக்கொள்ள முடியல. யாரால? தினமலத்தால் பொறுத்துக்கொள்ள முடியல. டெல்லியிலேருந்து என்ன சொல்கிறான்? குலக்கல்வி குழி செய்கிறாங்கிறான். விஸ்வகர்மா ரோஜனா திட்டம் அது எல்லாம் இப்போ மாடு மேய்க்க போயிரு, அப்போ சவரம் பண்ணுற மாதிரி பாபசம் கடைக்கு போயிரு. இதை எப்போ சொன்னார் ராஜாஜி? 50 வருஷம் முடிச்சு சொன்னார். 50 வருஷம் கழித்து அது வேறு மாதிரி குழப்பி லேட்டஸ்ட்டாக லோன் வாங்கிப்பா, வாங்கிட்டு பாபர் சமைச்சுக்க. லோன் வாங்கிட்டு நாலு பண்ணி வாங்கி விட்டுரு. லோன் வாங்கிட்டு சட்டி செய்ய போயிரு. அதுதானே வேறு என்ன நோக்கம்? என்னோடய அடுத்த கேள்வி அதுதான். இப்போ அது ஒரு அதை எதிர்த்து அந்த மாதிரி குலக்கல்வியை ஆதரிக்கிறாங்க. இந்த விஸ்வகர்மா யோஜனா குலக்கல்வியை ஆதரிக்குன்னு சொல்லிட்டு திராவிட கழகம் வந்து அதுக்கு போராடுறாங்க. செப்டம்பர் மாதம் போராட்டம் பண்ணுறப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு தொழில் உதவி தானே, ஒரு கடன் தானே தராங்க. அதை எப்படி குலக்கல்வி திட்டமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்லை, நல்ல கேள்வி தான். இதில் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அந்த 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 பணத்தை வாங்கி இன்றைக்கி வந்து பாப்பர் சாப்பை கிரீன் ட்ரெண்டுன்னு அதே 1 கோடி ரூபா அந்த தான் பாப்பர் சாப்பை வைக்க முடியும். லாண்ட்ரியை 1 கோடி ரூபா அந்த தான் வைக்க முடியும். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் அவன் என்ன சொல்கிறானா, இந்த ரோஜனா விஸ்வகர்மா ரோஜனா என்பது நீங்கள் அதே தொழிலை செய்யுங்கிறான். எந்த தொழிலை? நீ இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வேறு தொழில் பண்ணக்கூடாது. என்ன தொழில் பண்ணணும்? குலக்கல்வி. நீங்கள் கொப்பை பாட்டை மட்டும் என்ன செஞ்சால் அதானே செய்யணும். அதுக்கு தான் லோன். இல்லைங்க எனக்கு பணம் கொடுங்க, நான் போய் ஐடி 4 கம்ப்யூட்டர் வாங்கி வைக்க போகிறேன். அது தரமாட்டான். அது தரமாட்டான். ஏன் தரமாட்டான்னா, நீ உனக்கு இந்த தொழில் அனுபவம் இருக்காது. கூடுதல் லோனு கட்ட மாட்டேன். கொப்பை என்ன வேலை பண்ணிகிட்ருக்காரு? மாடு மேய்ச்சி. 4 மாடு வாங்கி விடு. கொப்பை என்ன பண்ணுறாரு? பாப்பர் சாப் வாங்கி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்துடுது. யாருக்கு? வங்கி மேனேஜருக்கு. நீங்கள் உங்கள் கொப்பை என்னையா கொப்பை என்ன தொழில் பண்ணுறாரு? ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கு, ஆட்டோ வாங்கி ஓட்டு. இதுதான் நீங்கள் பணம் கொடுக்குற ஆர்எஸ்எஸ்கார. நீங்கள் இந்த இனம் வளர்ச்சி அடைவதற்கோ இந்த இனம் படிப்பதற்கோ இந்த சமூகம் முன்னேறுவதற்கான திட்டம் கிடையாது. என்ன திட்டம்? சமூகம் அடிமையாக இருக்கணும். சமூகம் அடிமையாக இருக்கணும். சமூகம் நம்ம கட்டுப்படணும். சமூகம் நம்மளை மீறி போயிடக்கூடாது. இதுதான் அவனுடைய நோக்கமே. அதுக்காக தான் லோனே கொடுக்குறான். இல்லைனா பேர் வைக்க வேண்டிய விஸ்வகர்மா லோன் வைக்க பேர் வைக்க வேண்டியது இல்லையே. நீங்கள் கிசான் ரோஜனா திட்டம் வைய, நிலம் வாங்கி கூட, இல்லாத ஆள் கஞ்சாக நிலம் வாங்கி கூட. எதுக்கு விஸ்வகர்மா? விஸ்வகர்மான்னு என்ன? தங்க ஆசாரி. ஆசாரி திட்டம்னு அதுக்கு அது ஏன் வைக்கிற ஆசாரி திட்டம்னு?
விஸ்வகர்மான ஆசாரி தானே, கோல்டு சுமித் இருக்கான், பிளாக் ஸ்மித், பிளாக் ஸ்மித் இரும்பு வேலை செய்கிறவன், கோல்டு சுமித்து தங்க செய்கிறவன். அப்போ நீ என்ன 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 உண்மையாகவே இந்த இனத்தை நீ இப்போ இந்த திட்டம் என்பது ஆர்எஸ்எஸ் மூளையில் உதிர்த்த திட்டம். இதுக்கு பேர் வைக்கிறது யார்? ஆர்எஸ்எஸ் தான் பேர் வைக்கிறான். இப்போ இதற்கு மூல காரணம் என்ன? மீண்டும் குலக்கல்விக்கு திரும்பி போகணும். பாப்பர சாப்பு இருக்குது, சட்டி செஞ்சிட்ருக்கிறான், மாடு மேய்ச்சிட்ருக்கான், இந்த செருப்பு தைக்கிறவங்க 18 தொழில்களுக்கு அவங்க கிடந்து அதான் நீங்கள் அது திருப்பியாவது அதுக்கு அவன் அவன் மறந்துட்டான், திருப்பி மறந்துட்டான். அவன் பையனை எதுக்கு திருப்பி அங்கே கொண்டு விடுற? அவனுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் கூட குரூப் ஒன்றில் சேர்த்து விடு, ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும். நீ என்ன பண்ணுற? எங்கே காமிக்கிற? செருப்பு தைக்கிற இடத்த காமிக்கிற? அப்போ இது எப்படி சார் நல்ல திட்டமாக இருக்கும்? இதுதான் தினமலத்தினுடைய திட்டம். தினமலம் வந்து இதைத்தான் ஆதரிக்கிறான், இதைத்தான் ஆதரிக்கிறான். இந்த சமூகம் முன்னுக்கே வந்துடக்கூடாது, இந்த சமூகம் அடிமையாகவே இருக்கணும். அதாவது நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, சனாதனம் சனாதனம் சனாதனம். என்னடா சனாதனம்? சனாதனம்னா அடிமையாக இரு, நான் மேல் ஜாதி, நான் அதுக்கு மேலே உள்ள ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ எனக்கு அடிமையார், நீ எனக்கு அடிமையார். இதுதான் இந்த ஜாதிய கட்டமைப்பை அழிஞ்சு போகாமல் காப்பாற்றி கொள்வதா சனாதனம். வேறு ஒன்றுமே இல்லை. சனாதனம் ஏதோ பெரிய பிஹெச்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. என்ன சனாதனம்? நம்ம கிராண்ட் போன் மீடியா வழியே மக்களுக்கு போய் சேர்ற விஷயம் சுருக்கமாக சொல்கிறேன். ஜாதி இருக்கணும், அடித்து சாகணும். நீ ஒரு ஜாதி, நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி. நடக்குதா? ரத்தம் சிந்தரானா இல்லையா? இந்த பக்கம் வன்னியரும் தலித ரத்தம் சிந்தரா, அந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளரும் தேவரும் ரத்தம் சிந்தி நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குது. நாங்கள் நேரில் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவனை வெட்டானா இல்லையா? அப்போ இந்த இதுதான் சனாதனம். இதை பாதுகாக்கணும். எதை பாதுகாக்கணும்? இந்த சனாதனத்தை, ஜாதி வெறியை பாதுகாக்கணும். இதுதான் தினமலத்துடைய கொள்கை. அப்படி இவன் படிச்சிட்டான்னா வெளியே போயிடுவான், கல்வி வந்துருச்சுன்னா இந்த சனாதனத்தில் வெளியே போயிடுவான். அப்போ அப்படி போகக்கூடாது. போகாமல் என்ன பண்ணணும்? ஜாதி கட்டமைப்புக்குள்ளேயே கிராமத்துக்குள்ளேயே படிக்காமல் அடிச்சுட்டு சாகணும். இது ஒரு கொள்கையா? இதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கை, இதுதான் தினமலத்தின் கொள்கை. இந்த தினமலம் திருவனந்தபுரம், நாகர்கோவில், மதுரை, சென்னை வந்து இன்றைக்கி 10 எடிஷன் இருக்குது. 10 எடிஷனில் 10 லட்சம் பேப்பர் விற்குது. 10 லட்சம் பேப்பர் விஷத்தை தான் தடவுறான், நேரடியாக விஷம்தான். அந்த 10 லட்சம் பேப்பரையும் வாங்கி தானே படிக்கிறாங்க. ஆமாம், இவருக்கு அறிவு இல்லையே. 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவனுக்கு எதாவது அறிவு இருக்குமா? 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற தமிழனுக்கு அறிவு இருக்குமா? என் சொந்தக்கார பொண்ணு ஒன்று ஸ்கூல் டீச்சராக இருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, பள்ளிக்கூடத்தில் டாய்லெட் போட்டு வச்சிட்றாங்க. இப்போ இவனுக்கு அறிவு இருக்குமா? இந்த தமிழனுக்கு அறிவு இருக்குமா சொல்லுங்கள். பள்ளிக்கூடம் கோயிலும் ஒன்றா இல்லையா? அந்த பொண்ணை பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நடத்தவே முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்குது? சாராய போத்தலும் டாய்லெட்டு இருக்குது, ஒன்றுக்கு போய் வைக்கிறான். அப்போ இவனுக்கு அறிவு இருக்குது, அந்த தமிழனுக்கு அறிவு இருக்கா? குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் சாலை முறையில் போடுது அந்த அம்மா, அந்த பொண்ணு குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் படிக்க வர குழந்தைங்க, 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்களாம் ரோட்டில் போய் உட்காருது. வர்றான் போலீஸ், வர்றான் அரசு, வருது. என்ன என்ன என்ன? ஏன் குழந்தை குட்டியெல்லாம் பள்ளிக்கூடம் டீச்சர் சாலை முறையில் பண்ணுறான் என்ன? போய் பாரு. போய் பார்த்தா 10 பேர் நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு எங்கே டாய்லெட் போயிருக்கா? பள்ளிக்கூடத்தில். அப்போது இந்த இனத்துக்கு அறிவு இருக்கா? 10 லட்சம் பேர் வாங்குறாங்கன்னா இந்த 10 லட்சம் பேர் தான். இவனுக்கு அறிவு இருந்தால் ஒரு நீங்கள் முஸ்லீம் எவனும் வாங்குறதே இல்லை. இந்த எந்த கிறித்தவனும் வாங்குவதே இல்லை, எந்த தலித்து தொடுறதே இல்லை, எதை தினமலத்தை தொடுவதே இல்லை. மீதி யார் வாங்குறா? இந்து மேல் ஜாதி தான். ஜாதிய கட்டமைப்பை காப்பாற்றணும்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் வெறி பிடித்த மேல் ஜாதி இந்துக்கள் தான் எது எது வாங்குறான்? தினமலம் வாங்குறான். ஹிந்து பத்திரிகை யார் வாங்குறான்? மேல்மட்டத்தில் மேல்மட்ட அரசியல் தெரிந்த பார்ப்பனர்கள் மட்டுமே இந்துவும் வாங்குவான், இந்துவும் வாங்குவான், தமிழை வாங்க மாட்டான். அப்போ ஒவ்வொருவருக்குமான ஒரு அடையாளம் நீங்கள் பாதுகாக்கப்படுது. அதனால் இந்த மாணவன் படிக்கக்கூடாது. படித்தா சனாதனத்தை என்ன சொல்கிறான்? மனுன்னு சொல்கிறோம்ல, காதில் படுக்க வச்சு ஈயத்தை ஊற்றுங்கிறான். படிக்கவே கூட கல்வி உனக்கு கூடாது. கல்வி உன்ன உன்னுடையதல்ல, என்னுடையது. கல்வி மேட்டுக்குடியான பார்ப்பனர்கள் தான் கல்வி. நீ படிக்காத புலையன், நீ அருந்ததியன், சக்கிலியன், பறையன், யார் சொல்கிறான்? இந்த பேரில் யார் வச்சது? இந்த பாப்பா பேர் தான் வச்சது. அப்போது இவர்களுடைய வன்மம் என்னென்னா, இவன்
அதிகாரியாக மாறிட்டான், இவன் போலீஸாக மாறிட்டான், இவன் நீதிபதியாக மாறிட்டான், இவன் நம்மளை நம்மளுடைய இடத்துக்கு வந்துட்டான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நீங்கள் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்க அவர் எங்களை சொன்ன செய்தி, அவங்க அப்பா போலீஸ், போலீஸ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை வழக்கறிஞராக மாற்றணும்னு முடிவு பண்ணி லா காலேஜுக்கு அனுப்புகிறார். லா காலேஜுக்கு அனுப்பி வழக்கறிஞராக பதிவு பண்ணி ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் போய் உட்கார்றார். கோர்ட்டுக்கு போகிறார். போகும்போது அங்கே இருக்கிற பார்ப்பன வழக்கறிஞர்கள் பூரா என்னால் என்ன என்ன நான் நான் மீன் நாத்து அடிக்கிற யாரை பார்த்து, ஒரு மீனவ சமூகத்திலிருந்து ஒரு வழக்கறிஞர் வந்துட்டானா, எங்கே தனக்கு ஈக்குவலாக உட்காந்துட்டானா, எங்கே கோர்ட்டில் எவ்வளவு வன்மம் பாருங்கள், எவ்வளவு வஞ்சகம் பாருங்கள். மீன் பிடிக்கிற சமூகத்திலேருந்து ஒரு 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 இளைஞன் வழக்கறிஞராக மாறி நீங்கள் பார்ப்பனர்கள் மட்டுமே வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துட்டானா, என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், மீனாத்து அடிக்குதான், கவுச்சி நாத்து அடிக்குது, மீன் விற்கிற வண்டாண்டா கோர்ட்டுக்குங்கிறான். இது நாடு யாருடைய நாடு, எந்த மக்கள் இருக்கான், யாருடைய கலாச்சாரம், 8-10 கோடி பேர் யார், அப்போது இவர்களுக்கு எந்த அதிகாரம் வந்துடக்கூடாது, இவர்களுக்கு எந்த அதிகாரமே 97% எந்த அதிகாரம் வந்துடக்கூடாது. 3% இருக்கக்கூடிய தினமலர் தினம் மலத்துக்கு தான் அதிகாரம் வரணும். அதனால தான் அவன் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். சோறு போடலாம் போயிடுவானல்ல. இடைநிற்றல் வந்து ஏறக்குறைய 40% இடைநிற்றல் இருக்குது தமிழில். தமிழ் பாடத்தில் 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ புள்ளி வரும், எவ்வளோ பேர் தமிழ் மொழியில் படிக்கிற தமிழ் பாடத்தில் மொத்தம் பரிசு எழுதுனவங்கள ஏறக்குறைய 50,000 பேர், சாரி 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் ஃபெயில் ஆகிருக்கு. அப்போது இதைத்தான் விரும்புகிறான் யார், தினம் மலம் இதைத்தான் விரும்புது, மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் டெல்லி என்ன என்ன சொல்கிறான், செருப்பு கடை போய் பாப்பர சாப்பி போய் ஆட்டோ ஓட்டு ஆடு மேய்க்கப்போ பண்ணி மேய்க்கப்போ மழை மல்லப்போ செருப்பு தைக்கப்போ. அப்போ இது ரெண்டும் யாருடைய நோக்கம், ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். ஆர்எஸ்எஸ் என்ன ஆர்எஸ்எஸ் திட்டமிடுது, எப்படி திட்டமிடுது, 140 கோடி பேர், 140 கோடி பேரும் 3 கோடி பேரால் ஆளப்படணும், 3 கோடி பேரால் கட்டளைக்கு அடிபணியணும். இதுதான் இந்துத்துவம், இதுதான் சனாதனம். படிக்கக்கூடாது, கல்வி கூடாது, வேலை பார்க்கக்கூடாது. ரிசர்வேஷன் எத்தனை எவ்வளோ பெரிய போராட்டம், பெரியார் அம்பேதியோ என் ஜாதிக்கு தகுந்த மாதிரி எனக்கு இடஒதுக்கீடு கூடிய அதான ரிசர்வேஷன், எத்தனை ஆண்டு காலமாக அதை கேட்டே இருக்கான். அவனுக்கு ரிசர்வேஷன் கேட்கறதுக்கு ஆளு ஆட்டோமேட்டிக்காக அவன் போயிடலாம். நம்ம போய் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் சாதிக்கு உண்டான இடத்த கொடுறா, நான் மீன் பிடிக்கிறவன்டா, நான் மாடு மேய்க்கிறவன்டா, என் ஜாதிக்கு கூட ரிசர்வேஷன் கொடு, அந்த தலைவன் கேட்குறானா இல்லையா. இந்த நாடு அவனது, மண் அவனது, உழைப்பு அவனது, கல்வி அவனது. யார்கிட்ட போய் கேட்குறான், யார்கிட்ட போய் கேட்குறான், தினமலை பாப்பாண்ட போய் கேட்குறான், பார்ப்பனர் போய் கேட்குறான். அப்போ ரிசர்வேஷன் யார் வச்சுருக்கா, இவன் ரிசர்வனே எடுத்துக்க முடியுதானே, இவனுக்கான உரிமை இவனை இவன் 97% உரிமை யார்கிட்ட போய் கேட்குறான். அப்போ இது ஒரு நாடா, அப்போது இந்த மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சா அவன் 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 பேசாமல் இருப்பானா, இருக்க மாட்டான். 97% பேருடைய உரிமையை 3 பேர்ட்ட போய் கேட்குறான், டே எனக்கு ரிசர்வேஷன் கொடுறான், எனக்கு வேலைக்கு போகணும்டா, கல்வி கொடுறான், யார்கிட்ட போய் கேட்குறான். இந்த கூத்து உலகத்தில் எந்த இனத்துக்கும் நேர்ந்து விடக்கூடாது. 3% இருக்கவங்கள்ட்ட தான் ரிசர்வேஷன் கேட்குறான், 3% இருக்கவங்கள்ட்ட தான் காலேஜ் சீட்டு கேட்குறான், மத்திய அரசு பணி கேட்குறான், மாநில அரசு பணி கேட்குறான், ரயில்வே பணி கேட்குறான், யார்கிட்ட போய் கேட்குறான். இவன் அரசாங்கம் நீ தானே ஓட்டு நீ எடுத்துக்க வேண்டியதானே, கிடைக்க மாட்டேங்குது, பட்டியலில் கொண்டு வர மாட்டேங்கிறான். தலித்தாக இருக்கிறவன் கல்வி வேணும்னா கிறிஸ்டினாக போகிறான், அவனை பிசி ஆக்கிடுறான், அவனை எஸ்சியாக இருந்தவன் நைட்டு வாங்கிட்ட எதாக ஆகிறான், கிறிஸ்டினில் சேர்ந்தீங்கன்னா முஸ்லீம் சேர்ந்து பிசி. யார் யார் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்த நாடு ஒரு கருப்பு நாள்னா அதுதான் கருப்பு நாளுங்கிறது. தலித்து ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான், வேட்டி கட்ட விட மாட்டேங்கிறான், சட்டை விட விட மாட்டேங்கிறான், சமதர்மம் இல்லை, அவன் போராடி பார்த்தா முடியல, முஸ்லீமாக மாறிட்டான். முஸ்லீமாக மாறினா அவனுக்கு உண்டான உரிமை பூரா அப்படியே கட் பண்ணுறான், அவன் உடனே பிசி பேக்வர்டு கிளாஸாக மாறிடுறான். அப்போது அம்பேத்கர் அன்னைக்கு தாண்டா இது கருப்பு நாளுங்கிறது, அவனுக்கு கல்வி வேலை வாய்ப்புக்காக தான் மதம் மாறுறான், மதம் மாறினா அத்தனை சலுகையும் போயிடுது. அப்போது இந்த சனாதனம் என்பது பல வகையில்
நீங்கள் தினம் மலத்தை பொறுத்தவரை பல வகையில் ஊடுருவி இருக்கிறது. அதை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவன் பூரா அவனோடு சமரசம் செய்து கொண்டு தன்னை மட்டும் வளப்படுத்தி கொண்டான், தன்னை மட்டும் வளப்படுத்தி கொண்டான். அதுதான் இன்றைய இது சனாதனம், இது நீங்கள் திராவிட இயக்க கொள்கை. அதனால தான் சீமா நடுவில் கிளம்பி வந்தது. சீமா கிளம்பி வரல, சீமானை 50 லட்சம் இளைஞர்கள் தூக்கி உட்கார வச்சு நீ தலைமை தாங்கடான்னா. இதுதான் ஆரியம் திராவிடம், ஆரியம் பழசு திராவிடம் புதுசு. இதை ஒழிப்பதற்காக தான் தமிழ் தேசியம் வந்தது. இப்போ தமிழ் தேசியம் யார்கிட்ட போய் நிற்கிது? ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமியாக இருந்த அமுல்டப்பா பாரிசாலங்கிட்ட போய் நிற்கிது. யார் நிற்கிது? பாரிசாலங்கிட்ட போயிடுச்சு. அதுக்கு நேரடியாக தமிழ் தேசியம் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆர்எஸ்எஸ்னோட பிரான்ச்சு தமிழ் தேசியம், சீமானும் ஆர்எஸ்எஸ் தான், பாரிசாலனும் ஆர்எஸ்எஸ் தான். அப்போது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான்? புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்து திராவிட இயக்கம் வாக்கு வங்கி நிரம்பிக்கொண்டே இருக்குது. இதை உடைக்கணும். அதுக்கு இவன் அதை பின்னணியிலேருந்து என்ன பண்ணுறான்? நீங்கள் ஹார்லிக்ஸ் வாங்குகிறவன் சளிச்சு போயிடும், பூஸ்ட் வாங்குவான். பூஸ்ட் வாங்குறவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் காம்ப்ளான் வாங்குவான். அதே கதை தான், ரெண்டு ஒரே ப்ராடக்ட் தான், ரெண்டு ஒரே கோதுமை அரிசி கடலை மாவு இதுதான், புரோட்டீன் தான். அப்போ இதுதான் ஆரியத்தை பொறுத்தவரை ஆரியம் கட்டுக்குள் கொண்டு வராத எந்த அரசியலுமே இல்லை. தினமலத்தினுடைய கட்டுப்பாட்டு இல்லாத எந்த அரசியலுமே இல்லை. அதனால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது திராவிட மாயை, ஆரியம் பழசு. அதே இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்குது? திராவிடமாக இருக்குது. திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோட சமரசம் செஞ்சுக்கிறான். அந்த சமரசத்தில் சிறு சிறு உரசல் தான் இந்த சேலத்தில் மாணவர் பிரச்சனை. அதாவது ஆர்எஸ்எஸ் தான் எல்லாத்துக்குமான தாய் கழகம். பிஜேபி பச்சரங்கல்ல விஸ்வ இந்து 80 இயக்கங்களுக்கு தாய் கழகம் எது? ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் பிரான்ச்சு தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் இருந்தால் தான் பிஜேபிக்கே வர முடியும். ஆர்எஸ்எஸ்லாம் இருந்தால் தான் பிஜேபிக்கே வர முடியும். வழி வந்து ஆர்எஸ்எஸ் வழியாக தான் பிஜேபிக்கு போக முடியும்.